Hello viewers, welcome to Super Prime. Exercise 3.3 la question number 5 paakalam. For what value of k is the polynomial p of x equal to 2x cube minus kx square plus 3x plus 10 exactly divisible by x minus 2 nu kuduthirukanga. Ipo namba munadi paatha sum vida idu konja different ah irukum. Enna na idla k value kandupidikka solliranga. Inga paarengale inda polynomial la inga k abindrathu namakku kuduthirukanga number kudukama inda edathila. Okay, inda k udaya value kandupidikka solliranga. Adukapra enna solliranga apdinu paathina exactly divisible by x minus 2 சொல்லிருக்காங்க exactly divisible by அப்படினா remainder வந்து 0 அப்படின அர்த்தம் மத்தபடி நம்ம போட போற மெத்தட்லாம் சேம் தான் இப்போ இங்க பாருங்களே remainder 0 அப்படினு போட்டு நம்ம k value கண்டுபிடிக்க போறோம் ஏற்கனவே நம்ம போட்ட அதே மாடல் தான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க இங்க p of x கொடுத்திருக்காங்க இல்ல அதை எழுதிக்கோங்க p of x equal to 2x cube minus kx square plus 3x plus 10 அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க divisible by னு கொடுத்திருக்காங்க இந்த டிவைசர் வந்து நம்ம என்ன எடுப்போம் g of x னு எடுத்துப்போமா அவங்க g of x கொடுக்கல நம்மள எடுத்துக்கலாம் g of x equal to x minus 2 னு எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் g of x வந்து equal to 0 னு போடுவோம் அப்ப இது equal to 0 அப்ப x minus 2 equal to 0 னு போட்டு x உடைய வேல்யூ கண்டுபிடிப்போம் இந்த minus 2 right hand side வரும்போது என்ன கிடைக்கும் நமக்கு plus 2 னு கிடைச்சிரும் இப்போ நம்ம x உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இத எடுத்து போய் எதில போடுவோம் p of x ல போடுவோமா சோ அத எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்ப p of 2 equal to x இருக்கிற இடத்துல நம்ம 2 போட போறோம் அப்ப இங்க பாருங்க 2 into இங்க என்ன இருக்கு x cube இருக்கு அப்ப 2 x இருக்கிற இடத்துல 2 போட்டுப்போம் அதுடைய பவர் என்ன இருக்கு 3 இருக்கு அத போட்டுக்கலாம் மைனஸ் k into x square னு கொடுத்திருக்காங்க அப்ப x இருக்கிற இடத்துல 2 போட்டுக்கலாம் அதுடைய பவர் 2 ஓகே பிளஸ் 2x 3x 3 into இங்க என்ன இருக்கு x க்கு பதிலா நம்ம 2 போடுவோம் பிளஸ் 10 அப்படினு போட்டுக்கலாம் இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க இங்க எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை அப்படினு கொடுத்திருந்தாங்க இல்லையா அதனால நாம என்ன பண்ணனும்னா ஈக்குவல் டு 0 அப்படினு போடணும் ஏனா நமக்கு இங்க பாத்தீங்களா இங்க என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளுடைய ரிமைண்டர் ஓகேவா அந்த ரிமைண்டர் என்ன 0 அதனால நாம என்ன பண்ணனும் ஈக்குவல் டு 0 போடணும் ஏ ஈக்குவல் டு 0 போட்டோம் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா அது வந்து டிவிசிபிள் ஆகும் அப்படினு சொன்னதனால அது வந்து என்ன போடணும் நம்ம ரிமைண்டர் வந்து 0 னு போடுறோம் இப்படி கண்டுபிடிக்கிறது வர ஆன்சர் தான நம்ம ரிமைண்டர் னு சொல்லுவோம் சோ அத நம்ம ஈக்குவல் டு 0 னு போட்டாச்சு சரி இப்போ இத எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம் 2 கியூப்னா என்ன வரும் 2 into 2 into 2 வந்து நமக்கு 8 கிடைச்சிரும் அப்புறம் இந்த மைனஸ் k அப்படியே போட்டுக்கலாம் 2 ஸ்கொயர்னா என்ன வரும் 2 into 2 4 கிடைக்கும் அப்புறம் இந்த 3 ஐயும் 2 ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 6 வரும் அப்புறம் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 10 இருக்கு இந்த சைடு என்ன இருக்கு 0 அதுக்கப்புறம் பாருங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இங்க வந்து ஈக்குவல் டு போட தேவையில்ல இங்க நம்ம வந்து ஈக்குவல் டு 0 னு போட்டுக்கலாம் சரி ரெண்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 8 2s are 16 வரும் அப்புறம் மைனஸ் 4k ஆயிடும் k into 4 வந்து 4k ஆகும் இந்த 6 ஐயும் இந்த 10 ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 16 கிடைக்கும் பிளஸ் 16 ஈக்குவல் டு 0 னு வந்துரும் இப்போ பாருங்க இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ தான் இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ தான் சோ திருப்பியும் இந்த ரெண்டு பாசிட்டிவையும் நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 32 16 பிளஸ் 16 வந்து 32 கிடைக்கும் அப்புறம் இங்க மைனஸ் 4k ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்துடும் நமக்கு k வேல்யூ தான் வேணும் அதனால இந்த மைனஸ் 4k மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க இந்த 32 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது இங்க பிளஸ் இருக்கிறதா அர்த்தம் அப்ப நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன வரும் நமக்கு மைனஸ் 32 வரும் நீங்க கேட்கலாம் இது வந்து மல்டி இங்க வந்து டிவைட்ல எல்லாம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த இடத்துல நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து ஆட்ல தான் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இங்க பாசிட்டிவ் இருக்கிறதா அர்த்தம் இந்த சைடு நம்ம போகும்போது என்ன வரணும் நெகட்டிவ் தான் வரணும் ஓகே இப்ப இங்க பாருங்க ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டு மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் நமக்கு கே வேல்யூ தானே வேணும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த 4-ஐ நம்ம டிவைட்ல கொண்டு வரலாம் இங்க மல்டிப்ளைல இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும் டிவைட்ல நமக்கு வந்துரும் அப்ப இதுல வந்து நம்ம டிவைட் பண்ணலாமா 4 டேபிள் இது 1 டைம் இது 8 டைம் நமக்கு கேன்சல் ஆகும் அப்ப k உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 8 னு கிடைக்குது k உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளவுதான் இந்த சம் இத டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க